இன்றைக்குள்ள தியானத்துக்கான தலைப்பு சமாதானத்தின் தேவன் உங்களோடே. சமாதானத்தின் தேவன் உங்களோடே. பிலிப்பியர் 4:4 முதல் 9 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தியாக இருக்க, எயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட மிகவும் பிரயாசப்பட்டார். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நமக்குள்ள தேவ சமாதானம் இருப்பது ஒன்று, சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருப்பது ஒன்று. நமக்கு தேவ சமாதானம் இருப்பது மாத்திரமல்ல, சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருப்பார். அப்புறம் என்ன குறை இருக்கு? இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 7 குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கும்படியாக. பிரியமானவர்களே, இந்த 7 குறிப்புகளை விளக்குவதற்காக நீண்ட நெடிய சில வேத பகுதிகளையும் நாங்கள் வாசிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய வேதாகமத்தை ஆயத்தமாக வைத்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:1 வாசிக்கிறோம். ஆதலால், அங்கே ஒரு காரண காரியத்தை சொல்லுகிறார். ஆதலால், தேர்ஃபோர், எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரர். எங்களுக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்கள். இந்த வாஞ்சை என்பது உங்களோட பார்க்க வேண்டும், முகமுகமாய் உங்களை பார்க்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், உங்கள் சுகச்செய்திகளை கேட்க வேண்டும். அது அங்குள்ள ஒரு பொருள். வாஞ்சையுமான சகோதரனா உங்களோடு பேசுவது, உங்களோடு பழகுவது, உங்கள் சுகச்செய்தியை கேட்பது சந்தோஷமாக இருக்கு. எங்களுக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைப்பணி செய்ய வந்திருக்கிறோம். காசுக்காக, பணத்துக்காக அல்ல, பேருக்காக, பொருளுக்காக அல்ல, எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு மகிமை நீங்கள் தானே. எங்களுக்கு சந்தோஷம் கிரீடம் ஆனவர்களே, மீண்டும் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்.
இந்த உரி சொற்களை எல்லாம் உரிந்து விட்டு பார்ப்போமானால், ஆதலால் இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. ஆதலால் இந்தபடியே, இந்தபடியே என்பது கிரேக்க மொழியில் இன் திஸ் வே, இந்த மாதிரி, இந்த வகையாக. தமிழில் சொன்ன மாதிரி இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் எந்தபடியே என்ற ஒரு கேள்வி வருது. முந்தைய வசனங்களை பார்க்க வேண்டும். பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேதாகமத்தை எழுதினவர்கள் 1:2, 1:2 என்றெல்லாம் பிரித்து எழுதவில்லை. பிலிப்பியருக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பின் நாட்களிலே அந்த வசனத்தை சுட்டி காட்டும்படியாக சில கத்தோலிக்க குருமார்கள் அந்த கடிதங்களை அதிகாரங்களாக, வசனங்களாக பிரித்தார். அது பயனுள்ள ஒன்று தான். இதன் அதிகாரம் இந்த வசனம் என்று இன்றைக்கு சொல்ல முடிகிறது. இது ஒரு நல்ல காரியம். பிரியமா, நான் பவுல் எழுதும்போது 3:4 என்று எழுதவில்லை. ஆதலால் இந்தபடியே என்று சொல்லும்போது முந்திய வசனங்களுக்கு நான் போகிறேன். 3:17 வாசிக்கிறேன். 3:17, சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், இப்படி என்னோடு கூட சேர்ந்து பின்பற்றுகிறவர்களாகி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை, நாங்கள் சிலரை காட்டுறோம், இவங்களை மாதிரியாக பாருங்க, மாதிரியாக நோக்குங்கள். தமிழில் மாதிரியாக நோக்குங்கள் இருக்குது, இங்கிலீஷில் மார்க் பண்ணிக்கோங்க, குறிச்சிக்கோங்க. நாங்கள் சொல்லுகிறபடி, நாங்கள் வழிகாட்டுகிறபடி இவங்க நடக்கிறாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்படிப்பட்ட உபதேசத்தை பின்பற்றுகிறோமோ, பின்பற்றினோமோ, நீங்கள் எங்களோடு கூட பின்பற்றுவர்களாகுங்க. நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக காட்டுவில்லை. சுந்தரே அப்படி இருந்தாங்க சொல்கிறோம், சாம்சன் அப்படி இருந்தாங்க சொல்கிறோம், டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படி இருந்தார் சொல்கிறோம், சாது சுந்தர் சிங் அப்படி இருந்தார் சொல்கிறோம். நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக வழிகாட்டுகிறோம். அப்படி வழிகாட்டி, வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை, அந்த வசனத்தின்படி, சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை மார்க் பண்ணிக்கணும். காரணம் என்ன? ஏனெனில் அநேகர் நடக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், சபை நடத்துகிறார்கள், ஆனால் வேறு விதமாக நடக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு இன்றைக்கு ஆராதனை என்றால் டிங்கிரி டிங்காலே பாடுவது ஆராதனை என்று நினைக்கிறார். ஆடி பாடி குதிக்கிறது ஆராதனை என்று நினைக்கிறார். நமக்கு ஆராதனை என்பது ஒரு களியாட்டல்ல, தேவனை தொழுது கொள்வது என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்ல. வர்ஷிப் என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அல்ல, அது ஒரு சாக்ரிஃபைஸ். நம்ம வசனம் எடுக்கிறோம், ஆபிரகாம் மலையிலே பிள்ளையாண்டவனோடு போகும்போது சொல்லுகிறேன், அங்கே போய் நான் ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னா, அதான் ஆபிரகாம் அதை சொல்லும்போது நானும் ஐசக்கும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டிங்கிற டிங்கால சுற்றி டான்ஸ் ஆடிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான். அவன் ஒர்ஷிப் என்று சொல்லும்போது எதை மீன் பண்ணியிருப்பான்? பிரியமானவர்களே, அந்த சாஸ்திரிகள் வந்தாங்க, அவன் கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து ஒர்ஷிப் பண்ணாங்க. வந்த சாஸ்திரிகளெல்லாம் இயேசு பாலகனை நடுவில் நிப்பாட்டி விட்டுட்டு, அவருக்கு அப்போ 2 வயது இருக்கலாம், நிப்பாட்டி விட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் என்ன டான்ஸ் ஆடினாங்களா, டிஸ்கோ தாடினாங்களா, அவங்க எப்படி ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்க? தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று. பரலோகத்தில் ஒர்ஷிப் எப்படி இருக்கு, நம்ம அப்படி பார்க்கிறோம். தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். நம்ம பாடலை பாடும்போது இசைக்கறி வைத்திருக்கிறோம், இப்போ கீபோர்டு வாசிக்கிறோம், முன்பே பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், லீட் கிட்டார் இருந்தது, ட்ரிபிள் காங்க இருந்துச்சு, தபேலா இருந்தது, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணம் ஆராதனையில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருப்பதனுடைய நோக்கம் அந்த பாடலை ஒழுங்குபடுத்துவதற்கு.
எல்லாரும் ஒரே சுருதியில் இருக்கும்படியாக, எல்லாரும் ஒரே தாளத்தில் பாடும்படியாக, நம்மை நெறிப்படுத்துவதற்காக. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் சரி, நூறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும், ஒரு சிம்ஃபோனியே இருந்தாலும், அது பொழுதுபோக்குக்காக அல்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அல்ல, கச்சேரிக்காக அல்ல, அந்த பாடலை நெறிப்படுத்துவதற்காக. குறிப்பாக அந்த பாடலுடைய ஸ்ருதி ஸ்கேல், அந்த பாடலுடைய தாளம், அந்த ரிதம், இந்த ரெண்டு ஒழுங்காக இருப்பதற்கு, அதை நெறிப்படுத்துவதற்காக நமக்கு இசைக்கருவிகள் தேவையே ஒழிய ஒரு கச்சேரி நடத்துவதற்காக அல்ல. இது நம்முடைய பெர்செப்ஷன். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார். நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணோம், நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம், நீங்கள் எங்களோடு கூட ஃபாலோ பண்ணுகிறவர்களாகி, சில டிவியில் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் அவங்க தசம பாகத்தெல்லாம் பாஸ்டர் கொடுக்க வேண்டாம், உங்கள் தசம பாகத்தில் எங்களுக்கு அனுப்பி வைங்க, தசம பாகத்தெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளது, தசம பாகத்தெல்லாம் மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பி வைங்க சொல்கிறாங்க. நாங்கள் படித்தது, நாங்கள் கற்றுக்கொண்டது, நாங்கள் விளங்கி கொண்டது, இன்றைய பிறகு கர்த்தருடைய மகிமைக்காக தசம பாகங்கள் எடுத்து வைக்கிறோம். கர்த்தர் எங்களை வைத்திருக்கிற ஸ்தலத்தில் எங்களுக்கு ஞான நன்மையை தருவதோடு கூட, நாங்கள் பிரியமான கர்த்தருக்குள்ளாக எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டிய, எவ்வளோ கொடுப்பது, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவங்க எவ்வளோ கொடுத்தார்கள், தேவன் இதை ரேட்டிஃபை பண்ணினார், நான் ஏன் அதோட குறைக்க வேண்டும், எனக்கு ஒரு விளக்கம் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, யாக்கோபுக்கு அதே எண்ணம் வந்தது, யோசேப்பு 10 2 கொடுக்க சொன்னான், 10 2, அதை பின்னாட்களில் தேவன் ராட்டிஃபை பண்ணுகிறார், அங்கீகரிக்கிறார், சட்டமாக்குகிறார். பெரிய மகன்களை இப்போ நான் ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டும், அவளுடைய நீதியை விட என் நீதி குறையாக இருக்கணுமா, எனக்கு ஒரு கேள்வி வருது, இது வேண்டாம் என்று சொல்லுகிறோம் உண்டு. இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றியுள்ள ஆகுங்கள். மற்றவங்க வேறு விதமாக நடக்கிறார், அவர்கள் வேறு விதமாக நடக்கிறார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். இந்த பாடுகளுக்கு சிலுவை உபதேசத்துக்கு பகைஞர். இயேசு சொன்னார், ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றான். இது இயேசுடைய சுவிசேஷம். இயேசுட்டு வந்தால் அவனுக்கு பாடுகளே கிடையாது, அது வேறொரு சுவிசேஷகம், அது வேறொரு சுவிசேஷகம். இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இயேசுட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவே கிடையாது, அது வேறொரு சுவிசேஷகம். பிரியமானே, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். இயேசு நிமித்தம் வருகிற பாடு, என் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டு துன்பப்படுவீர்கள் ஆனால் பாக்கியவான். அப்போ உங்களுக்கு பாடுகளே கிடையாது என்று சொல்லுகிறது வேறொரு சுவிசேஷம். அவங்களும் நடக்கிறார், அவங்களும் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க. 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்து, அந்த பிரசங்கியார் சொல்கிறார், எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் வேண்டும் என்று பச்சையாகவே சொல்லுகிறார். நான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என் நகையெல்லாம் கொண்டு அடகுக்கடையில் வச்சேன். எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த முட்டாள் சொன்னால் உன் நகையை கண்டு அடகுக்கடையில் வையின்னு சொல்லி, இந்த முட்டாள் எந்த முட்டாளை பின்பற்றினாரோ ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி நகையெல்லாம் அடகுக்கடையில் கொண்டு வச்சார். பிரியமானவர்களே, இது நேரலையில் போய்கொண்டிருக்கிறது, பதிவு செய்யப்படுகிறது, தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நகையெல்லாம் அடகு கடையில் வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னவனும் முட்டாள், அதை கேட்டு செய்தேன் என்று ஒருவர் சொல்லுகிறாரே அவரும் முட்டாள், அது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அப்போ அவங்க பச்சையாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக பேசுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்னு தெரியாமலே பேசுகிறார்.
எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம், ஆசீர்வாத வாழ்க்கை தான் வேண்டும். ஆனால் தான் நான் இப்போது ஆசீர்வாத வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். உங்களுக்கு அநேக தான் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இது பலமுறை நான் பேசியிருக்கிறேன். இப்போதும் எனக்கு பிரியமானவர்கள், எங்களுடைய வாஞ்சை, எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய கிரீடமானவர், அதனால் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள். அவர்களுடைய முடிவு அழிவு. கள்ளப்போதர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்களுடைய முடிவு அழிவு. இன்றைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தெரியலாம், சொத்து சுகம் இருக்கலாம், பெரிய பெரிய பேர் ஆலயங்களை கட்டலாம். ஆண்டவரே ஆலயத்தை எடுத்து போடு என்று சொன்ன பெரிய பெரிய ஆலயங்களை கட்டலாம், நல்ல வாகன வசதிகள் இருக்கலாம். முடிவு என்று ஒன்று இருக்கிறது. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயறு. அவங்க மினிஸ்ட்ரி செய்கிறதே பவரில் கவர் எவ்வளோ, கவரில் எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பார்க்க தான் மினிஸ்ட்ரி செய்வேன். பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா கல்யாண வீட்டில் பேசுகிறதுக்கு என்ன ரேட்டு, சாவு வீட்டில் பேசுகிறதுக்கு என்ன ரேட்டு? அதனால தான் அவங்களாம் சாவு கிராக்கின்னு சொல்கிறது. சாவு வீட்டில் பேசுகிறதுக்கு என்ன ரேட்டு? சண்டே மார்னிங் சர்வீஸ் பேசுறதுன்னா என்ன ரேட்டு? கன்வென்ஷனில் பேசுகிறதா என்ன ரேட்டு? ஒவ்வொன்றுக்கும் ரேட் வச்சுருக்கான். இப்போல்லாம் புதுசாக வர்ஷிப் லீடர், வர்ஷிப் லீடர்னு ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது. வேதத்தில் அப்படி ஒரு மினிஸ்ட்ரி இல்லவே இல்லை. வர்ஷிப் லீடர்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியே இல்லை. கல்யாண வீட்டில் பாட சொன்னால் ஒரு ரேட்டு. பிரியமானவங்கள்லாம் பாட்டுக்காரங்க. ஒருவேளை ரிசப்ஷனில் பாட சொன்னால் வேற ஒரு ரேட்டு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடினா வேற ஒரு ரேட்டு. கன்வென்ஷனில் பாடினா வேற இன்னொரு ரேட்டு. அவங்களே கூப்பிட்டு கச்சேரி வைக்க சொன்னால் வேற ஒரு ரேட்டு. ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா வேர்த்து விறுவிறுத்து சட்டையெல்லாம் ஈரமாகிற அளவுக்கு கூச்சல் போட்டு ஆரவாரத்தோடு பாடுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆலய பாடல்கள் எல்லாம் புலம்பலாய் மாறிவிட்டது. இன்றைக்கு ஆலயத்தில் பாட வேண்டிய பாட்டெல்லாம் அலறலாக புலம்பலல்ல, அலறலாக மாறிட்டுன்னு இருக்கு. இன்றைக்கு ஆலயத்தில் பாடுகிற பாடல்கள் எல்லாம் அலறலாக மாறி வீ ஊன்னு கத்தி. பிரியமானவர்களே, அவர்களுடைய தேவன் வயிறு. அவருடைய தேவன் வயறு. இன்றைக்கு ஒரு வீடு சந்தித்து அந்த வீட்டிலே தூபம் போட வேண்டும் என்று சொன்னால் சிலர் வருவாங்க. ஒரு அந்த தூபம் போடுற ஒரு கலசத்தை கையில் வச்சுட்டு அந்த தூபம் போடுவாங்க. அந்த தூபம் போட்டவுடனே அந்த தட்டில் வந்து 5 பைசா 10 பைசா, 5 பைசா 10 பைசா கிடையாது, 1 ரூபா 2 ரூபா போடணும். குறையா போட்டிங்கன்னா திருப்பி கொடுத்துருவாங்க, ஏன்னா செல்லாது. அப்படி வந்து தூபம் போட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பேய் பிசாசை விரட்டுறதுக்கு, காற்று கருப்பானை விரட்டுறதுக்கு யாராவது வீட்டில் வந்து தூவம் போடணும். நிறைய பேருக்கு அவங்க ஜபத்தில் நம்பிக்கையே கிடையாது. யாராவது வந்து தூவம் போட்டால் தான் பேய் போகும், பிசாசு போகும், காற்று போகும், கருப்பான் போகும்னு நம்புகிறாங்க. கருப்பான் போகுதோ கரையான் போகுதோ தெரியலை. கருப்பான் பூச்சியாவது போகுமான்னு பார்ப்பாங்க. அவன் வந்து தூவம் போட்டால் ஒருவேளை கருப்பான் பூச்சியாவது போகும். நம்மால் போய் தூவம் போடுறனால எதுவும் போகாது. தூவம் போட்டு முடித்தோன்னா ஒரு கவர் கொடுக்கணும், வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய வயறு, அவங்களுடைய தேவன் அவங்களுடைய வயறு என் வேதம் சொல்லுது. அவங்கள பின்பற்றாதீங்க, அவங்கள பின்பற்றாதீங்க. இப்போ நான் வாரங்கள் போயிருக்கும்போது ஒரு வேடிக்கையான சம்பவம். ஒரு நாள் ஒரு அருமையான பாஸ்டர் எனக்கு ஆங்கிலத்திலிருந்து தெலுங்கில் மொழிபெயர்த்தார். கூட்டம் முடிந்த உடனே அவருக்கு ஆங்கிலம் பேச வரல, நல்ல மொழிபெயர்த்தார், பேச வரல. அவர் என்கிட்ட கேட்டார், எங்கள் சபைக்கு கூப்பிட்டா வருவீங்களான்னார். வருவேன் பாஸ்டர், கண்டிப்பாக வருவேன். எங்கள் சபை ரொம்ப சின்ன சபையான்னார். அது என்ன சின்ன சபை பெரிய சபைலாம் பார்க்குறதில்ல. எங்கள் சத்தியத்தை சொல்லுவதற்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறதோ, ஒரு ஓப்பனிங் இருக்குதோ,
அங்கே நான் போய் சத்தியத்தை சொல்லுவேங்க, நான் சின்ன சபை பெரிய சபை பார்க்கறது இல்லைன்னு. அடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அதிர்ந்துட்டு. அட்வான்ஸ் பாஸ்டர்னார், அடா பாவிகளை போகும்போது தான் கவர் வாங்கி பார்த்துருக்கேன், அட்வான்ஸ் கூட கேட்குற ஆள் வந்துட்டாங்க, ஆட்கள் வந்துட்டாங்க போலேன்னு சொல்லி என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னு. ஹவு மச் அட்வான்ஸ் யூ நீர், உங்களுக்கு எவ்வளோ அட்வான்ஸ் வேணும்னு கேட்டார். அப்படியே கொஞ்சம் உறைஞ்சி போனேன், திரும்ப அப்படியே போய் கிடையாது என்ன பாஸ்டர் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை எவ்வளோ அட்வான்ஸாக நான் உங்களுக்கு சொல்லணும்னார். ஆஹாஹா, எவ்வளோ முன்னால் உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் அப்படி கேட்டிருக்காரு. ஹவு மச் அட்வான்ஸ் யூ நீர்னு நான் பயந்து தலை சுற்றிடுச்சு. அப்புறம் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதுனால சொல்லுங்கள், ஃப்ரீயாக இருந்தால் வரப்போகிறேன், இல்லைனா வேறு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே கேட்கணுன்றலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த வயர் தான் ஊழியமே செய்ய வைக்கிறது. இப்படி அநேக ஊழிய நிறைய பேர் தங்களுடைய மனதின் விருப்பத்துக்கு ஏற்ப திரளான ஊழியர்களை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. சபை ஐக்கியத்துக்கு ஒரு சபை, ஆலோசனை சொல்ல ஒரு பாஸ்டர், பேய் வரட்ட ஒரு பாஸ்டர், வீட்டில் மாதம் மாதம் இந்த தூபம் போட ஒரு பாஸ்டர், ஃபெல்லோஷிப்புக்கு ஒரு பாஸ்டர். அசிங்கமாக இருக்குது. என் வேதம் சொல்கிறது, அவர்கள் செவித்திண உள்ளவர்களாகி, செவித்திண உள்ளவர்கள்னா சில வேளை இந்த சரங்கம் வந்துடும், ஊரல் வந்துடும் காதில், அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு தோணும். அப்படி சிவை துண உள்ளவர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்களுக்கு திரளான மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார், திரளான போதர்களை தெரிந்து கொண்டார். அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இது இதுக்கு என்னென்ன பாஸ்டர். எனக்கு ஒரு பெத்த சபையில் மெம்பர்ஷிப், நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் அவர்களை பின்பற்றாமல் அவருடைய தேவன் வயர், அவர்களுடைய மகிமை லட்சையே. அவங்க பாட்டு பாடுவது, சொற்பொழிவு ஆற்றுவது, இதெல்லாம் பணத்துக்காக தான். அந்த மகிமை லட்சை, அந்த மகிமை லட்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஜெபிச்சா உனக்கு பாஸ்போர்ட் கிடச்சிடும், நீ ஜெபிச்சா பாஸ் ஆயிடுவேன். இப்போ யார் பிடிக்கும், நீ விளையாண்டாலும் சரி, நீ படிக்கட்டாலும் சரி, இந்த வருஷம் முழுச்சு நீ வேஸ்ட் பண்ணாலும் சரி, நான் ஜெபித்தால் உனக்கு 100க்கு 100 அப்படின்னா வருவீங்க, காசு போடுவீங்க. நீ படிக்கலன்னா நான் ஜெபிக்க மாட்டேன், படித்த பிள்ளை பாஸ் ஆகிறதுக்கு தான் ஜெபிப்பேன்னு சொன்னால் யாருக்கு பிடிக்கும். பிரியமானவர்களே, அவர்கள் பூமியை கடத்துவிலேயே சிந்திக்கிறார். நான் ஜெபிச்சா நீ பாஸ் ஆகிடுவேன், நான் ஜெபிச்சா நீ பாஸ் ஆக மாட்டேன், பிசாசு உன்னை ஃபெயில் ஆக்க நான் விட மாட்டேன். வியாதி, பலவீனம், கஷ்டம், ஞாபக குறைவு, கவனச்சதல், எதுவும் வந்து உன் வாழ்க்கையை கெடுக்க நாங்கள் விட மாட்டோம், ஜெபிப்போம், கூட சேர்ந்து போராடும். ஆனால் என் நான் ஜெபித்தா நீ பாஸ் ஆயிடுவா, எனக்கு மந்திரம் போட தெரியும்னா எனக்கு மந்திரம் சத்தியமாக போட தெரியாது, அப்படி வசனமும் பேச தெரியாது. அப்போ யார் வருவா? நான் வருஷம் முழுசும் படிக்க மாட்டேன், அவர் ஜெபிச்சா பாஸ் ஆயிடுவேன். அந்த கடைசியில் அந்த இன்னும் சிலர்லாம் வேடிக்கையாக இருக்குங்க, எங்கெங்கே இந்த பரீட்சைக்காக ஜெபம் பண்ணுறாங்களோ உடனே அங்கே போயிடணும். கர்மேல ஜெபிச்சா கர்மேல், கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் ஜெபிச்சா கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலு, சேத்துப்பட்டில் ஜெபிச்சா சேத்துப்பட்டு, சோத்துப்பட்டில் ஜெபிச்சா சோத்துப்பட்டு, எங்கெங்கே அந்த ஜெபத்துக்கு போகிற நேரத்துக்கு நீ படித்தாலாவது ஒரு 10 மார்க் கிடைக்கும். அவங்களுக்கு ஒருத்தர் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, ஜெபிச்ச பாஸ்டர் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, சேத்துப்பட்டில் ஜெபிக்கிறவர் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. சும்மா போயிட்டு வரணும், சும்மா போயிட்டு வரணும். அதில் வேற பொறுத்தனை, எனக்கு எவ்வளோ மார்க் கிடைக்க அவ்வளோ காணிக்க கொடுப்பேன், நீ எவ்வளோ படிச்சிருக்கே அவ்வளோ மார்க் கிடைக்க போகுது, காணிக்க கொடுங்க, பொறுத்தனை பள்ளி பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லுங்க, வியாபாரமாக்காதீங்க. என்னுடைய தகுதிக்கு மேலே கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார்,
அது வரைக்கும் நான் வாங்காத மதிப்பெண்ணை என்னுடைய பப்ளிக்கில் வாங்க கத்தர் உதவி செய்து என்னுடைய எதிர்மாறான சூழ்நிலை மாற்றி கத்தர் எனக்கு ஜெயம் தந்தார். நான் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக ஏதோ எப்படியாவது தேர்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட மாட்டேன்னு கிருபை காத்திருந்தேன். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண கல்லூரி பல்கலைக்கழகத்தில் என் பாடத்தில் முதல் மாணவனாக வர கத்தர் உதவி செய்தார். நான் உண்மையாக போய் பார்த்தது என் பேர் தேர்ட் கிளாஸில் இருக்கேன்னு பார்த்தேன். கத்தர் அதிசயத்தை செய்தார். அதிசயத்தை செய்வார், மந்திரம் தந்திரம் செய்ய மாட்டார். பிரியமான விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார். என்ன மனம் எல்லாம் பூமி கடுத்து. யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றப்படுத்தும்படியாக இல்லை, நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சில நட்சத்திர பிரசங்கிமார், அவர்கள் பிரசங்கிமார் என்பதை காட்டிலும் வேத சொற்பொழிவாளர்கள் இருக்கிறாங்க. நல்ல நட்சத்திர வேத சொற்பொழிவாளர். பிரியமானவர்களே, இங்கே ஒரு கூட்டத்துக்கு யாராவது ஒரு ஏழை சபையில் ஒரு கிராமத்து சபையில் கூப்பிட்டா எனக்கு ஒன் இயருக்கு முன்னால் நீங்கள் டைம் வாங்கணும், எனக்கெல்லாம் ஃபுல்லாக புக் ஆகிடும், திடீர்னு வந்து கேட்கக்கூடாது, ஒன் இயருக்கு முன்னால் கேட்கணும். பிறகு எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ நோட்டீஸ் அடிப்பீங்க, எத்தனை பேனர் வைப்பீங்க, கட் அவுட் வைப்பீங்களா, ஸ்டேஜ் எவ்வளோ பெருசு, மியூசிக் மைக் யாரை கூட்டுவார், இத்தனை கேள்விகளும் கேட்டு தான் டேட் கொடுப்பாங்க. அதே நட்சத்திர வேத சொற்பொழிவாளர்கள் மேலை நாடுகளில், குறிப்பாக இந்த அரபு நாடுகளுக்கு போகும்போது அங்கே போயிட்டு ஒவ்வொரு பாஸ்டருக்காக ஃபோன் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்திருக்கிறேன், மஸ்கட்டுக்கு வந்திருக்கிறேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கிறேன், உங்கள் சபைக்கு வரலான்னு நினச்சிரு வைக்கான்ல. இங்கே ஒரு கிராமத்தில் ஒருத்தன் கெஞ்சுறான், எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் டைம் வேணும்னு கேட்குறான். அதே ஊழியக்காரர் வெளிநாட்டில் போயிட்டு நான் வந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபைக்கு வரலான்னு கேட்குறேன். ஏன் கூலிக்கு வேலை செய்கிறபடினாலே இங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் 500 ரூபா கொடுப்பான், 1000 ரூபா கொடுப்பான், அங்கே டாலரில் வரும். இங்கே நேரம் கிடையாது, அங்கே எத்தனை பேர் வரான்னு கேட்க மாட்டான். ஒரு வீட்டு கூடத்தில் 10 பேர் உட்கார்ந்துருப்பான், மேகசினில் போடுவாங்க. அந்த இடம் நிறைந்தது, அந்த இடம் எங்களுக்கு தெரியல, 10 பேர் 15 பேர் உட்கார இடம் தானே, அதான் நிறைஞ்சு உண்மை தான், போயிடலாம் சொல்ல மாட்டேன். கத்துடைய பிள்ளைங்க ஏன் பொய் சொல்கிறேன், பொய்யை நம்ப பண்ணுவார். நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லலை, இப்படி நடக்கிறார்கள், நடக்குது. நீங்கள் அவங்கள பின்பற்றாதீங்கன்னு கண்ணீரோடு சொல், அவங்கள தேவ ஊழியர்களாக நினைக்க, அவங்க பூமி கடுத்தவர்களையே சிந்திக்கிறார். அது வந்தால் இன்னும் கொஞ்சம் பில்டிங் போடலாம், அது வந்தால் இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், அது வந்தால் இன்னொரு மைக் வாங்கலாம், அது வந்தால் இது செய்யலாம். பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார். பிரியமானவர்களே, 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆதலால் இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நம்முடைய லக்கு, நம்முடைய ஏம், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், இதுதான் நம்முடைய கோல். எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும். பிரியமானே, ஒரு முறை ஒரு விசுவாசி ஒரு ஹேண்ட்பில் கொண்டு வந்து காட்டினார், உபவாச ஜபம். எதுக்கு உபவாச ஜபம்னா, சொந்த வீடு கிடைப்பதற்காக உபவாச ஜபம். நாங்கள் ஜபித்தா சொந்த வீடு கிடைக்கும். பிரியமானே, சொந்த வீடு கிடைக்கணுங்கிறவங்கெல்லாம் அங்கே போங்க. நான் சொன்னேன் அந்த பிரதர்ட்டு, பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க இங்கே வாங்க, எனக்கே சொந்த வீடு கிடையாது. சொந்த வீடு வேண்டும் என்று நினைக்கிறவங்க அங்கே போங்க, பரலோகத்தில் ஒரு இடம் வேண்டும் என்று நினைக்கிறவள் இங்கே வாங்க என்று சொல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் இந்தபடியே எங்களுக்கு பிரியமும் மிகவும் வாஞ்சியுமான
எங்களுடைய மகிழ்ச்சியும் கிரீடமுமான பிரியமான சகோதரரே சகோதரிகளே, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அநேக தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டு என்றல்ல, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இரண்டாவதாக இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எயோதியாள் சிந்திக்கையாள் இந்த ரெண்டு பேரை குறித்து ஒரு செய்தி எடுத்திருக்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பிரியமலை இவர்களை குறித்து அதிகமான வேத குறிப்புகள் இல்லை. ஆனால் இந்த பகுதியிலே சில வேத குறிப்பு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பவுலோடு உள்ள உடன் வேலையாட்கள். இந்த எயோதியாள் என்பவர் என்ற சகோதரியும் சிந்திக்கையாள் என்ற சகோதரியும் இவங்க பவுலோடு உள்ள உடன் வேலையாட்கள். பவுலோடு கூட ஊழியத்தில் பாடுபட்டவர். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மைண்டு கிடையாது. ரெண்டு பேரும் வெவ்வேறான சிந்தை உள்ளவர். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஒரே சிந்தையாக இருக்கும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கணவன் மனைவி ஒரே சிந்தை, பெற்றோர் பிள்ளைகள் ஒரே சிந்தை, உடன்பிறப்புகள் ஒரே சிந்தை, ஒரே சிந்தையாக இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, ஒரே மைண்டாக இருந்தாங்கன்னா அந்த கட்சி மேலே ஓங்கி போகும். அங்கே உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு சிந்தையாக மாறுவார்களானால் அது ஜெயம் எடுக்க. ஒரு சபை ஒரே சிந்தை, ஏக சிந்தை. இப்போ எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் ரெண்டு பேரும் ஊழியம் செய்கிறாங்க, ரெண்டு பேருக்கு ஒரே சிந்தை வேண்டும். ரெண்டு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்னு வச்சுக்கோமே, எயோதியாள் ஒரு டீச்சர், சிந்திக்க இவங்க யாரும் நீங்கள் தேடாதீங்க. நான் எயோதியாளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் ஒரே மைண்ட் இருக்கும். சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன்ட்டுக்கும் டீச்சருக்கும் ஒரே மைண்ட் இருக்கும். பாஸ்டருக்கும் பிலீவருக்கும் ஒரே மைண்ட் இருக்கும். அந்த ஒரே மைண்ட் இருந்தால்தான் சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ண முடியும். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊழியம் நடக்கும், சமாதானத்தின் தேவன் இருக்க மாட்டார். அந்த சபையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவர் எழுத ஆரம்பிக்கும் போதே ஒன்றாம் அதிகாரம் 27-28 வசனங்கள் எப்படியாக வாசிக்கிறோம். ஒன்றாம் அதிகாரம் 27 வசனம், நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி அல்ல, அந்த மொழிபெயர்ப்பை திருத்திக் கொள்ளுங்கள், கூடி போராடி என்று இருக்கு. ஸ்ட்ரைவிங் டுகெதர், கூட போராடி என்பதை விட கூடி போராடி என்பது ஒரு சுய விளக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவர் சொல்றாரு, எப்படி இந்த ஒரு மனம் வரும், முதலாவது ஒரே ஆவி வேணும். இந்த ஆவிகளை குறித்து எச்சரிக்கையாக ஊழியத்திலே பங்கு பெறுகிறவர், எங்களுக்கு உதவி ஊழியர்களாக இருக்கிறவர், எந்த வகையில் நீங்கள் உதவியாக ஊழியம் செய்தாலும் சரி, எங்களோடு ஊழியத்திலே பாடுபடுகிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அதில் ஒரே ஆவியாக எங்கள் ஆவி வேறு மாதிரி உங்கள் ஆவி வேறு மாதிரினாலும் ஒத்து வர்றார். ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே ஆவி.
அண்ணன் தம்பிக்கு ஒரே ஆவி, அந்த ஸ்பிரிட் ஒன்னாகும், அந்த ஸ்பிரிட் ஒன்னாகணும். அருமையான நம்ம தம்பி சைமன் மேரேஜில் எப்படி ஒன்றாவது, எப்படி ஆவியில் ஒன்றானால் ஆத்மாவில் ஒன்றாக முடியும், சர்வத்தில் ஒன்றாவதை குறித்து பேசி அந்த செய்தியை கேட்டு மிஷினரி மேளாவில் ஒரு சிஸ்டர் அதை பற்றி விளக்கம் கேட்டேன். இன்னொரு நாள் சபையில் நான் கூடுதலாக அதை பற்றி விளக்குகிறேன். ஆவியில் ஒன்றாகணும், எப்படி ஆவியில் ஒன்றாக முடியும்? இப்போ ஏயோதியாலும் சிந்திக்கையாலும் ஊழியம் செய்கிறார்கள், ஆவியில் ஒன்றா வர முடியும். ஆவியில் போராட்டம் இருக்குது, ஆவியில் வித்தியாசம் இருக்குது. அப்படி ஆவியில் ஒன்றாகும்போது அவங்க ஆத்மாவிலே ஒன்றாகி விடுவார். அவங்க மைண்ட், ஆத்மா என்பது ஆங்கிலத்தில் மைண்ட், ஒன் ஸ்பிரிட் வித் ஒன் மைண்ட். அவங்க மைண்ட் செட், அவங்க தாட் ப்ராசஸ், ரெண்டு பேரும் ஒரே விதமாக திங்க் பண்ணுவாங்க, ஒரே சிந்தை உடையவர்களாக இருப்பாங்க. அதான் அங்கே பவுல் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு ஒரே சிந்தையை தப்பா, ரெண்டு பேருக்கு வெவ்வேறான சிந்தை இருக்குதே அப்படின்னு வருத்தப்படுறார். அப்படி ஒரு மைண்ட் செட் வரும்போது எதிரிகளால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறார்கள். அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரே மைண்ட் செட் வந்துச்சுன்னா அதை கெடுக்கணும்னு சொல்லி எந்த பிரகஸ்பதி ட்ரை பண்ணாலும் அவங்க மருள மாட்டாங்க. இந்த கணவனுக்கும் மைண்டு கடையில் ஒரு மனம் இல்லைன்னு வச்சுக்குவோம், ஒரு மைண்ட் செட் இல்லைன்னு வச்சுக்குவோம், யாராவது ஒன்று சொன்னால் போதும் மருண்டுருவாங்க. அப்படியா? அந்த பாஸ்டருக்கு அந்த விசுவாசிக்கு ஒரு மைண்ட் செட் இல்லைன்னு வச்சுக்குவோம், யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மறண்டுருவாங்க. அப்போ நமக்குள்ளாக ஒரு மைண்ட் செட் வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஸ்பிரிட் வேணும். அப்படி ஒரே ஸ்பிரிட்டில் ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா எதிரிகளால் ஒன்றிலும் மருளாது இருப்போம். இருக்கும்படி பெரியமானவர்களே உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், எந்த விஷயத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக மாத்திரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் கிறிஸ்தவங்க. அந்த சண்டே ஸ்கூல் சூப்பரனு டீச்சரும் கிறிஸ்தவங்க, விசுவாசிங்க, ஒரே சபையில் இருக்கிறீங்க, இல்லை லவ் ஆஃபீஸில் பணியாற்றுறீங்க, அதை சர்வ் பண்ணுறவரும் அங்கே அதை பார்த்து சாப்பிட்றவங்களும் ஒரே சபையில் இருக்கிறோம், ஒரே மைண்ட் செட்டில் இருங்க. பிரியமானவர்கள், இதை குறித்து கேள்வி பண்ணுறவங்க மறளாத இருக்கும், ஒரு மீடியாவில் இருக்கிறோம், மறளாதபடிக்கு நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, அதுக்கு மாத்திரம் பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க, வேறு ஒன்றுமே செய்வேன். இந்த மைண்ட் செட் வர வேண்டும் என்றால் நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க என்று அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. இப்படி நீங்கள் மருளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கு. உங்களை கெடுக்கணும்னு வந்துச்சுல சில பிரகஸ்பதிகள், சில ஜந்துக்கள், பிசாசினுடைய ஏஜென்ட்ஸ், அவங்க கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்று சொன்னால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கல்ல, உன் குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு, உன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்கு. பிரியமானவர்களே, அத்தாட்சியாக இருக்கிற எது அத்தாட்சி? கணவன் மனைவி ஒரே ஸ்பிரிட்டில் இருக்கு, கணவன் மனைவிக்கு ஒரே விதமான தாட் ப்ராசஸ் இருக்கு. இடையில் ஒரு பாம்பு வந்து அதை பிரிக்க பார்க்க பாருங்க, அந்த பாம்பு கெட்டு போவதற்கும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் உள்ள ஒரே ஒரு டோக்கன் என்ன தெரியுமா? நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆவிலே ஒரே மனதாக இருந்து கூடி போராடுவது, சத்துருக்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் கூடி போராடுவது. பிரியமானவர்களே, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் இல்லை என்று வைத்துக்கணும், பிசாசு உள்ள புகுந்து அது ஒரு மனம் வர. அதே இது அப்படியே நீங்கள் உங்கள் ஊழியங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், சபைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சபையை நடத்துகிற பாஸ்டர், அந்த சபையில் ஊழியம் செய்ய விரும்புகிற ஒரு சிஸ்டர், ஒரே அவி ஒரே மனம். ஒரு பெரிய தத்துவ ஞானி எழுதுகிறார், கண்கள் த
தலையில் மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம வேதமாக தான் சொல்லு. மோசேக்குமுடைய வழியையும் இஸ்ரவேல் புத்திரருக்குமுடைய கிரியையும் காண்பித்தீர். வழி யாருக்கு? மோசேக்கு. கிரியை யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரருக்கு. உடம்பெல்லாம் கண்ணாயிடுச்சு, எல்லாம் ஆளுக்கால் ஒரு டைரக்ஷனில் போனால் எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆளுக்கால் ஒரு டைரக்ஷனில் போனால் எப்படி இருக்கும்? அதனால தான் வேதம் சொல்லுது, மோசேக்கு வழியை காண்பித்தீர், இஸ்ரவேல் புத்திரருக்கு கிரியையை காண்பித்தீர். எல்லா சபையில் அந்த தலையில் தான் விஷன் இருக்கும். அந்த விஷன் எல்லா இடத்துக்கும் வந்தாலும் அது விஷன் இல்லை, அது விஷம். எல்லாருக்கும் விஷன் வர ஆரம்பிச்சுன்னா அது விஷன் இல்லை, அது என்னது? விஷமாகிவிடும். பிரியமான் உலகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தரிசனம், ஒரு லீடருக்கு இருக்கு, குடும்பத்தில் ஒரு தலைவருக்கு ஒரு விஷன், அதோடு கூட இசைந்து போகிறார், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்பா பிள்ளையை கண்டிக்கிறார், அப்படிலாம் கண்டிக்கக்கூடாது. அம்மா உடனே எதுக்குறாங்க, இல்லை அம்மா பிள்ளையை கண்டிக்கிறாங்க, அட செல்லாம் அப்படியே அவங்க அம்மா சொன்னான்னு அந்த அப்பா கொஞ்சிடுறாரு, பிள்ளை நாசமாக போ. அந்த தகப்பனுக்கும் தாயும் அந்த பிள்ளையை நடத்துகிற காரியத்தில் ஒரு மனம் இல்லை என்றால் பிள்ளை நாசமாக போ. சில வேலைகளில் சிலரால் தலைமைக்கு கட்டுப்படவே முடியாது. பெரியமல்ல நான் சொல்வது தவறாக நினையாதீங்கள், அதான் உண்மை. நம்ம இந்த புற்றுநோய் 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 என்று சொல்கிறோம், புற்றுநோய் என்பது வேற ஒரு நோய் எல்லாம் அல்ல. நம்முடைய உடம்பில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கின்றன. இந்த எல்லாமே மூளைக்கு கட்டுப்படுகிறது, அது எராட்டிக் செல் என்று சொல்லுவார்கள். சில அணுக்கள் அந்த மூளைக்கு கட்டுப்படாது, அந்த லீடருக்கு கட்டுப்படாது, தன்னிச்சையாக செயல்படும். கேன்சர் செல் என்பது டெட் செல் அல்ல, இட்ஸ் அன் எராட்டிக் செல். நீ யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பார், அந்த சென்டருக்கு கட்டுப்படாமல் தானாக செயல்பட ஆரம்பிக்கும். இப்படி தானாக செயல்படுகிற அந்த செல் உடம்பு முழுசும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அந்த செல் என்ன பண்ணும், மற்ற செல்லெல்லாம் தாம் பக்கம் இழுக்கும். அந்த வழியாக போகிற ஏமாந்த செல்லையெல்லாம் தாம் பக்கம் இழுக்கும். இழுத்து இழுத்து அந்த செல்லெல்லாம் நம்ம எறும்பு புற்று, பாம்பு புற்று, கரையான் புற்று என்று சொல்லுகிறது போல் நம்முடைய சரீரத்துக்குள்ளாக ஒரு புற்றாக ஒரு கட்டியாக வளர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு அணுவாக சேர்ந்து 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 வளர ஆரம்பிக்கும், அதுதான் கேன்சர் செல். அது ஆரம்பத்தில் நமக்கு எந்த சிம்டமும் தெரியாது, கேன்சரை கண்டுபிடிக்க முடியாது. எல்லார் உடம்புலையும் இப்படி செல் சுற்றிக்கிட்டு இருக்கும், நம்மால் அதை கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிற நேரத்தில் அநேக வேலைகளை சுகப்படுத்த முடியாது, அந்த சரீரமே செத்து போயிடும். ஒருவேளை ஆரம்பத்தில் கண்டுபிடித்து சில பகுதிகளில் அந்த செல் அந்த புற்றுநோய் இருக்குமானால் அதை அகற்றிட்டா அந்த ஆள் தப்பிச்சுக்குவோம். சில சபையில் இப்படி தான் சில செல் இருக்கும். பாஸ்டர் ஒன்று சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், நான் இப்படி செய்ய போகிறோம், அதுக்கு ஒரு 10 பேர் தான் கூட சேர்க்கும், அது கூட 10 பேரை சேர்க்கும், ரொம்ப அமைதியாக அந்த செல்லோட போய் சேருவாங்க, ஒன்றுமே தப்பு பிரச்சனையே பண்ண மாட்டாங்க. அந்த சரீரத்துக்கு இப்படி ஒரு செல் இருக்குன்னே தெரியாது, ஒரு புற்றுநோய் உருவாகுதுன்னே தெரியாது. அது பெரிதாக உருவாகின பின்பு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த செல்லுக்கு ஒரே ஒரு அடையாளம் நீங்கள் பார்க்கலாம், தலைமைக்கு எதிர்த்து நிற்கிற செல். அப்படிப்பட்ட செல் எல்லா பகுதியிலும் இருக்கும். அப்படிப்பட்ட செல் சண்டே ஸ்கூலில் வரும், ஒரு டீச்சர் அவர் பாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எடுத்து சொல்லும், இல்லை லவ் ஆஃபீஸ் கமிட்டியில் இருக்கும், அங்கே லவ் ஆஃபீஸில் அந்த லீடர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எடுத்து நிற்கும், இல்லைன்னா மீடியாவில் இருக்கும், மீடியாவில் அவர் சொல்கிறதுக்கு எடுத்து நிற்கும். இதில் என்ன இருக்குது, இப்போ மீடியாவில் இன்சார்ஜ் இருக்க சொல்கிறாரு எல்லோரும் கண்டிப்பாக டேக் போடணும், எல்லோரும் டேக் போட்டுடணும் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த டேக் போட்டால் அந்த மீடியா எடுக்க முடியுமா, அந்த நாய் கழுத்தில் ஒன்று தொங்க விட்ட மாதிரி என் கழுத்தில் தொங்க விட்டால் தான் எனக்கு முடியுமோ, அது இல்லாமலே நான் எடுப்பேன். ஒன்று இன்னும் ரெண்டு செல் அதோட போய் சேர், ஆமாம் இதில் என்ன இருக்குது, இது என்ன பெருசாக தேவையா, புதுசாக போட சொல்லி கட்டாய இதோட ரெண்டு செல் சேர், அப்புறம் அது அங்கே ஒரு புற்றாக உருவாகும். நீ விளங்கி கொள்வதற்காக சொல்கிற இப்போ இங்கே உடனடியாக பிரச்சனை இருக்கிறது என்றல்ல, இல்லாமலும் அல்ல,
சில இன்னசன்ட் செல்லு போய் இந்த புற்றுநோய் எல்லாருக்கும் எது பிடிக்கும்னா, பொதுவாகவே தலைமையை எதிர்ப்பது பிடிக்கும். ஒரு காலேஜில் அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரின்ஸ்பாலை திட்டுவாங்க. அந்த பிரின்ஸ்பாலை திட்டுற அந்த செல்லோடு கூட நாலு ஜால்ராக்கள் சேரும் எல்லா காலேஜிலும். ஒரு ஆஃபீஸ்லன்னா என்ன, அந்த மேனேஜருக்கு வேலை இல்லை, வீட்டுக்கு போகும்போது தான் மீட்டிங் வைப்பார், அவருக்கு குடும்பம் குட்டி கிடையாது, நம்ம உயிரை வாங்குவார். இப்படி அந்த மேனேஜரை திட்டுற பத்து பேரோடு தான் ஆள் சேருவாங்களே வெளியே, நான் ஆஃபீஸ் ஆஃபீஸ் என்று உழைக்க போகிறேன்னு அவனை கேலி பண்ணுவான். இவன் தாண்டா பெரிய உண்மை ஒழிய, இவன் தாண்டா அந்த ஆஃபீஸை தலையிலே கட்டிட்டு ஆடுறான் என்று கேலி பண்ண பத்து காலிகள் எலும்புமே ஒழிய, பெரிய மாணவர்களே, ஸ்கூலில் டீச்சரை கேலி பண்ணால் தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அந்த பிள்ளைக்கு தான் நாலு ரவுடி பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே ஒழிய, டீச்சர் சொன்னபடி கேட்குறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காது. கேலி பண்ணுறதுக்கு கொத்தி பிடுங்கிறதுக்கு வேண்டுமானாலும் ஆட்கள் கிடைக்காது. சபையிலையும் அப்படி தான், பாஸ்டருக்கு எதிர்த்து நிற்கிற நம்ம சபையில் என்று மாத்திரமல்ல, நம்ம சபையில் கொஞ்சம் குறையாக இருக்கலாம். பாஸ்டருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் என்று சொன்னால் அவங்கெல்லாம் வீரர்கள் மாதிரி, அது கீழ்ப்படிஞ்சிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் கோழைகள் மாதிரி. இதுதான் மனித எண்ணம் தானே, ஏற்க விழுந்து போன மனித மனம் பிரியமால. இதுக்கு ஜால்ரா போடுறது தான் அந்த கேன்சர் செல்லாக உருவாகுது. அவங்களும் மூளைக்கு மூளையினுடைய கட்டளைகளுக்கு செயல்படாமல் மாறியிருப்பாங்க, செயலற்று மாறிவிடுவார். பிரியமானவர்கள், அப்போ நம்ம ஒரு மனமாக இருக்க வேண்டும் என்றால் ரெண்டாம் அதிகாரத்தில் தொடர்கிறார், ஒன்றாம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் வாசிக்க வேண்டிய எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இருக்காது. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். கிறிஸ்துவுக்குள்ளே உனக்கு ஆறுதல் இருக்கா, என் பொண்டாட்டி எனக்கு ஆறுதல் செய்யலை, என் பிள்ளை எனக்கு ஆறுதல் செய்யலை, அவன் எனக்கு கீழ்ப்படலை, இவன் எனக்கு கீழ்ப்படலாம் அழாத, கிறிஸ்துவுக்குள்ளே உனக்கு ஒரு ஆறுதல் இருக்கா, கிறிஸ்துவினால் உனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கா, ஆவியின் யாதொரு ஐக்கியம். அது மூல மொழியில் எப்படி இருக்குன்னா, உனக்கு தோல் கொடுக்கறதுக்கு என் மண்டாட்டி எனக்கு தோல் கொடுக்கல, எங்கள் அப்பா என்னை கவனிக்கலை, எங்கள் அண்ணன் மாத்திரம் எனக்கு கொஞ்சம் செலவழிச்சிருந்தேன், இதெல்லாம் முட்டாள்தனம். உங்களோட ஆண்டவர் இருக்காரா போயிட்டேரு, உங்களோட ஆண்டவர் இருக்காரா போயிட்டேரு, என்னை அழைத்தது ஆண்டவர் போயிட்டேரு, இவன் செய்தான் அவன் செய்யலை ஒன்றும் வேணாம். அங்கே ஆவியின் யாதொரு ஐக்கியம் என்ன, ஆவியான உனக்கு உதவி செய்கிறாரா ரைட், அவ்வளோதான். இவன் செய்யலை, அவன் செய்யலை, அப்பா செய்யலை, அம்மா செய்யலை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டி எனக்கு ஆறுதல் செய்யலை, என் புருஷன் என்னை தேற்றலை, உனக்கு கிறிஸ்துவினால் ஆறுதலும், அவரால் ஒரு தேறுதலும், ஆவியினால் உனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கமும் உண்டான. உன்னை பார்த்து ஆண்டவர் உருகிறாரா, உன்னை பார்த்து ஆண்டவர் இறக்கப்படுறாரா, அது போதுமா உனக்கு? இன்றைக்கி அநேக வேலைகளில் உன்னை பார்த்து இறக்கப்படுறதெல்லாம் பேய் பிசாசுங்க. என்ன சிஸ்டர், வீட்டுக்காரர் உனக்கு கவனிக்கலையானா பா பிசாசு அப்படின்னு சொல்ல உனக்கு கிருபை வேணும். உடனே நீ ஐஸ் உருகிற மாதிரி அப்படியே நீயும் உருகு, உன் குடும்பம் நாசமாக போகும். பிரியமால ஓண்டை வந்து உனக்காக இறக்கப்படுவான். அப்புறம் உன் புருஷன்ட்டு போய், எப்படித்தான் அவளோட நீ குப்பை கொட்டுறியப்பா, எங்களால் ஒரு நாள் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு அவன்கிட்ட போய் டைலாக் பேசுவான். நிறைய பேருக்கு இந்த மனுஷருடைய இறக்கம்தான் வேணும். அப்படி இறக்கம் பாராட்டுங்க, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கும். நிறைய பேபி சாசுங்க வெறும் வாயளவில் தான் இறக்கம் பண்ண, 199 நான் சொல்கிறேன். ஒரு நடந்த நிகழ்வு, பயந்துடுறாங்க யார் இருக்கதையோன்னு, நடந்த நிகழ்வு மழை பெய்து. பிரியமானவர்களே, ஒருத்தர் வீட்டில் கொஞ்சம் ஒழுக்கு, நல்ல ஒழுக்கு, ராத்திரியெல்லாம் நாங்கள் வேதனைப்பட்டோம். எப்படியா கத்தர் வழி திறக்கணும், என்ன செய்யலாம். அடுத்த நாள் அந்த தம்பியை பார்த்தோம், குறிப்பாக ஒன்றும் அதை பற்றி விசாரிக்கலன்னு ஒன்றும் செய்ய முடியலை. பிறகு ஒரு நாள் அந்த தம்பி என்கிட்ட ஒரு காரியம் சொன்னார், சிரிப்பாக இருந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்தீங்க ஒன்றும் சொல்லலை, அந்த சிஸ்டர் பார்த்த உடனே சொன்னாங்க, ஐயோ தம்பி நீ எப்படி இருந்தேன்னு தெரியலை, ராத்திரியெல்லாம் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம், உன் மனைவி உன் பிள்ளைங்க, ஐயோ இந்த மலையில் எப்படி இருக்கீங்கன்னு நினச்சேன், அட பேய், இதை பார்த்து அவன் உருகிட்டான். எனக்கு தெரிந்து அன்றைக்கு அவர்களுடைய அக்கௌண்ட்டில் பல லட்சங்கள் இருக்கு,
அன்றைக்கு அவங்க அக்கௌண்டில் பல லட்சம் இருக்குது. ராத்திரியெல்லாம் தூங்காமல் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா அவன் வேலையை போட்டு முடிச்சிடும், ஒரு 10000 ரூபா மிஞ்சி போனோம். இதுக்காக நீ தூங்காமல் உட்காந்துருக்கணும் ராத்திரியெல்லாம். மாய்மாலம், மாய்மாலம் நிறைய பேருக்கு இந்த மாய்மாலம் தான் பிடிக்குது. ஐயோ என்ன பண்ணுறீங்க, இந்த போலி இறக்கங்கள், இந்த போலி விசாரிப்பெல்லாம் பெரிய மலை கெடுத்து விடும். ஒரு தம்பி ஒரு நாள் வந்து அழுதான், அவன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, ரெண்டு அக்கா வெளியூரில் வேலை சார், சர்ச்சுக்கு வரவே இஷ்டம் இல்லை, வந்தோடனே எல்லாம் கேட்குறாங்க, என்ன நீ ஒன்றும் சும்மா கம்முன்னு இருக்க, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறான், சர்ச்சு வர இஷ்டம் இல்லை. இந்த கேட்ட ஒன்றாவது அது ஏதாவது சோங்குடி வீட்டில் பண்ணியிருக்க, சும்மா பேயுங்க விசாசுங்க, இதெல்லாம் ஏதோ ஒன்று விசாரிக்கணும், விசாரித்து மற்றவங்க மனசை உடைச்சிடும். பிரியமானவர்களை, நான் யோபுவுடைய நான் உண்மையாக சொல்கிறேன், யோபுவுடைய ஃப்ரெண்ட்ஸு யோபுக்கு செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுமா, அவனை விசாரிக்க வந்தாங்க, 7 நாள் பேசாமல் இருந்தாங்க, அதான் அவங்க செஞ்ச நல்ல காரியம். 8வது நாளில் பேச ஆரம்பிச்சிலேருந்து யோபுவை குத்தி கிழித்து வேதனைப்படுத்தி அவங்க ஒன்றை சொல்ல, யோபு ஒன்றை சொல்ல, கடைசியில் யோபு என்ன சொல்லி முடித்தா, நான் புத்தி இல்லாத மிருகம் போல் பேசினேன், நான்ற சொல்கிறேன் நீ பெட்டரடா, அவங்க உன்னை விட மோசமான மிருகம்டான்னார், நீ பெட்டரடா, அந்த மிருகங்களெல்லாம் உன்னை விசாரிக்க வந்த மிருகங்களெல்லாம் உன்னை விட மோசமான மிருகம், பைபிளில் உள்ளதை சொல்கிறேன். யோபுவாத கொஞ்சம் ஞானமாக பேசுனா, அவங்க யோபுடைய ஞானத்தில் கூட பேசலைன்னு ஆண்டவர் சொன்ன, யோபு தான் பேசுனதை சொல்கிறான், புத்தி இல்லாத மிருகம் போல் பேசுன, எது காரணம், இந்த 7 பேருடைய விசாரிப்பு. இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை நடக்கு, இப்படி ஆண்டவங்க கேட்டாங்க, இப்படி இவங்க கேட்டாங்க. பிரியமாலே ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்ல, சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம், வர ஏன் முன்னாடி, ஏன் மண்டாட்டி இல்லாமல் வர, ஏன் மண்டாட்டி மாத்திரம் விட்டு வர, இப்படியே கேட்டதில் அந்த ஆள் துண்டக்கான துணியாக்கணும் சபையை விட்டே ஓடி போயிட்டார். இது வரைக்கும் அவரை ஏன் காணணும்னு இவங்க யாரும் தேடலை. இல்லை எவ்வளோப்பட்ட பேயுடைய ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்களா, பிசாசுடைய ஏஜென்ட்ஸை பார்த்தீங்களா, சபைக்கு வர்றவங்கள எப்படியாவது சபையை விட்டு விரட்டுறதற்கு இப்படி பிசாசு கிரியை செய்கிறோம். அப்படி விசாரிக்கிறது போல் விசாரிக்க வச்சு அவங்க மனசை உடைய வச்சு, இன்னும் உனக்கு இன்னும் குழந்தை உண்டாகலையா, உனக்கு என்ன அக்கறை, உண்டானா சொல்ல போகிறாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனால் கார்டு கொடுக்க போகிறாங்க, என்ன இன்னும் கம்முன்னு இருக்கீங்க, என்ன இன்னும் கம்முன்னு இருக்கீங்க. பிரியமால் இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள், இப்படிப்பட்ட இறக்கங்கள், இப்படிப்பட்ட விசாரிப்பை தேடாதேயுங்கள். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், கிறிஸ்துவுக்குள் யாதொரு தேர்தலும், பரிசுத்த ஆவியினால் உள்ள ஐக்கியமும், அவருடைய உருக்கமான பட்சமும் இறக்கங்களும் உண்டானால், அது உங்களுக்கு உண்மையாக இருக்குமானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள், ஒரு ஊழியக்காருடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக எண்ணக்கடுவீர்கள். அவனவன் கணவனோ மனைவியோ அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கான, கணவன் மனைவிக்கானதை, மனைவி கணவனுக்கானதை, பெற்றோர் பிள்ளைகளுக்கானதை, பிள்ளைகள் பெற்றோருக்கானதை, இப்படி நம்ம மற்றவர்களுக்கானதை தேடுவோமானால் பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார். கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். பிரியமல் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அங்கே தான் சொல்கிறாரு 3வது வசனத்தில், அன்றியும் என் உத்தம கூட்டாளி அது யாருன்னு தெரில. இங்கே அயோத்தியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் பிரச்சனை. அங்கே 3வது ஒரு ஆள்கிட்ட சொல்கிறார், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அங்கே இருந்து யாருக்கோ லெட்டர் எழுதும், அங்கே இந்த லெட்டரில் சொல்கிறேன், அவர் யாரோ ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், ஜெயக்குமாரே, லியோவே, இங்கேருந்து எழுதுறாரு, என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி ஒன்றையும் வேண்டிக் கொள்ளு. மூல பாஷையில் சொல்லுங்க, உன்ட கெஞ்சி கேட்குறேன்ப்பா, ஏப்பா அருமராஜ் உன்ட கெஞ்சி கேட்குறேன், ஏப்பா புஷ்பராஜ் உன்ட கெஞ்சி கேட்குறேன், என்ன கெஞ்சி கேட்குறேன், சும்மாவே இல்லை, அயோத்தியாலும் சிந்திக்கையாலும் சண்டை போட்டுட்ருக்காங்க, நீ எப்படியாவது உங்களுக்கு உதவி செய்யப்பா,
இன்னைக்கு சில இன்னும் பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயமாக பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் தூவம் போட்டு தூவம் போட்டு தூவம் போட்டு அந்த சண்டையை பெருசாக்குவாங்க. கணவனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும், இவன்ட்டையும் பேசுவாங்க அவன்ட்டையும் பேசுவாங்க, பேசி 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 அதை எரிய விட்டு பார்க்கறதுல சில பிசாசுகளுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குத அளவே கிடையாது. இங்கே சொல்லி அங்கே, அங்கே சொல்லி இங்கே, பேசி 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 இன்னும் அவங்களுடைய பிரிவினையை பெருசாக்கிடுவாங்க சில பேய் பிசாசுங்க. நான் உங்களை சொல்லலை, பேய் பிசாசு சொல்கிறேன், நீங்கள்லாம் தங்கமான ஜனமாச்சு, அவெல்லாம் பேசவே மாட்டிங்களே, பேசுகிற பிசாசுகளை சொல்கிறேன், வேறு என்ன சொல்லிட்டாரோன்னு யோசிக்காதீங்க, பேசுகிறவங்களாக இருந்தால் அது உங்களை தான் குறிச்சிக்கும். நீங்கள் அப்படி பேசுகிறவங்களாக இருந்தால், குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்குறவங்களாக இருந்தால் அது உங்களை குறிக்கும், ஆனால் உங்களை சொல்லலைன்னா பிரியமல்ல என்ன வேண்டிக் கொள்கிறாரு, சீக்கிரமாக அந்த நெருப்பு அனப்பா, அவ தூர இடத்துல இருக்கிறேன், நீ அயோத்திய காலுக்கும் சிந்திகை காலுக்கும் எப்படியாவது உதவி செஞ்சு அவங்கள சேர்த்து வச்சுரு. பிரியமான அவங்க ரெண்டு பேரும் யாருனா தான், ஒருத்தர் ஏழு குறிப்பு நான் பேசினேன், பிரியமானவர்கள் அவங்க யாருன்னா அவங்க என்னுடைய உடன் வேலையாக்க, என்னோடு கூட சுவிசேஷத்துக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர். இன்றைக்கி அவங்களுக்குள்ள பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருப்பா அப்படின்னு அப்படி தீர்த்து வச்சன பிரியமான அவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதை பெருசாக்காது, அதுவே தீர்த்து வைக்கப்பார், நீங்களே அதுக்கு என்ன ஊற்றி பிசாசு வேலையை செஞ்சு பெருசாக்கிறாதீங்க அப்படின்னு ஒரு ஆளுக்கு எழுதுகிறார். அவர் பேர் இல்லைங்க, சண்டை போட்டவங்க என் பேர் இருக்குது, ஏயோதியால் பேர் இருக்குது, சிந்தக்கியால் பேர் இருக்குது, அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒருத்தர் எழுதினார் பாருங்க, அவர் பேர் கூட இல்லை. அதனால் பேர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, பெரியமலை சபையின் ஒற்றுமைக்காக எல்லாரும் பாடுபடுங்க. மூன்றாவது பெரியமலை நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், குறிப்புகளை சொல்லி முடிக்கிறேன், நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறது யார் கையிலையும் இல்லை, ஏன் சந்தோஷம் இன்னொரு பேர் கையில் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் அழுறதும் உங்களை பொறுத்து, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அவன் இப்படி பேசுகிறா இவன் இப்படி பேசிட்டாங்கிறதெல்லாம் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடாது, அப்படின்னா உங்கள் சந்தோஷம் அவங்க கையில் இருக்குது. அவங்க என்னை திட்டிட்டாங்க அதான் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் சந்தோஷம் யார் கையில் இருக்குது, உங்களை திட்டினவங்க கையில் இருக்குது. அவன் திட்டலைன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, அவன் திட்டின மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் சந்தோஷம் உங்கள்கிட்ட இல்லை, அவங்க திட்டினனால நீங்கள் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க திட்டலைன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, அப்போ உங்கள் சந்தோஷம் யார் கையில் இருக்குது, உங்களை திட்டுறவங்க கையில் இருக்குது. உங்கள் சந்தோஷத்தை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. அன்றைக்கி ஒரு சின்ன கதை படித்த ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு தாத்தாவை ஒரு வாலி பையன் பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தானே, ரொம்ப பயங்கரமாக திட்டி பேசிக்கிட்டு இருந்தானே, தாத்தா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தார். அதை பார்த்துட்டே இந்த ஒருத்தருக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சுன்னா, இந்த பையன் இவ்வளோ திட்டு திட்டுறான், தாத்தா அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா இவ்வளோ திட்டுறான், நீர் அமைதியாக இருக்கிறே அப்படின்னா, அவர்கிட்ட நல்ல வேலை அவன் என்னை அடிக்கலையே அதை நினச்சி சந்தோஷப்படுறேன்னா, அடித்தா அடித்தா என்னை கொல்லலையே நினச்சி சந்தோஷப்படுவேன். அந்த மனுஷன் எப்படி சொல்கிறேன், ஒருவேளை உண்மை கொன்னா என்ன பண்ணுவீர்னா, நல்ல வேலை இந்த பாலான உலகத்துலேருந்து என்னை சீக்கிரம் அனுப்பிட்டானேன்னு நினச்சி சந்தோஷப்படுவேன். அப்போ என்னுடைய சந்தோஷம் அவன் திட்டுறதுலையோ அடிக்கிறதுலையோ கொல்றதுலையோ இல்லை, என் சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கு. என் சந்தோஷம் அத்திமரம் துளிர்ப்பதில் இல்லை, என் சந்தோஷம் திராட்சை செடி பலன் தருவதில் இல்லை, என் சந்தோஷம் ஆட்டு மந்தையில் கனி பலன் உண்டாவதில் இல்லை, என் சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்கு. ஏன் சந்தோஷம் கர்த்தர்கள், உங்கள் சந்தோஷத்தை தயவு செய்து மற்றவர்கள் கையில் விற்று போடாதையுங்க, உங்கள் சந்தோஷத்தை மற்ற பேய் பிசாசுடைய கையில் அடகு வையாதையுங்க. உங்கள் சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்கட்டும், உங்களை வேதனைப்படுத்துகிற பேய் பிசாசுகள் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்க விடாதையுங்கள். பிரியமல் மிக முக்கியமான ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, குறிப்பை சொல்லி கடந்து போகிற நான்காவது ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள் ஐந்தாவது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சமீபமாக இருக்கிறார். இந்த சாந்த குணம், சாந்த குணம் அப்படின்னோடனே அப்படியே கல்லுளி மங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஒரு பாறை, ஒரு கல் இருக்கு, அந்த கல்லில் உளியை வச்சு என்னதான் அடி அடின்னு அடித்தா கூட அந்த கல் அப்படியே இருக்கும், கல்லுளி மங்கன். இயேசு சாந்த சொருபி அப்படின்னா, சாந்தத்துக்கு ஒரு ரூபம் கொடுத்தாலே இயேசு தானாங்க, என்ன அருமையாக இருக்கு. இயேசுடைய சாந்தம் நமக்கு வேணும். இயேசுடைய சாந்தம்னா என்னங்க, இயேசுடைய சாந்தம்
இயேசுடைய சாந்தம் பேதர் ஏடா கூடம சொன்ன போ பிசாசே அப்படின்னு சொன்னார் பாருங்க, அதான் இயேசுடைய சாந்தம். அவருடைய ஆலயத்தை கள்ளர்குகை ஆக்கினதை பார்த்த உடனே சாட்டை எடுத்தார் பாருங்க, அதான் இயேசுடைய சாந்தம். இயேசுடைய சாந்தம் என்பது உள்ளே பொதுமி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு அடக்கி கொண்டு உம்முன்னு அழுது கொண்டு பதில் பேசாமல் மௌனமாயிருப்பது இயேசுடைய சாந்தம் அல்ல. ஏரோதை பற்றி சொல்லும்போது அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்றாரே அதான் இயேசுவின் சாந்தம். பிரியமானவர்களை கடல் அலைக்கு கொந்தி கொதிக்குதே கொந்தளிக்குதே என்று பயந்து போய் ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் கவையில்லை என்ற உடனே அற்ப விசுவாசிகளே அப்படின்னு அவங்களை கடிந்து கொண்டார் பாருங்க, அதான் இயேசுவின் சாந்தம். அப்போ அவங்க சாந்த குணம் என்பது எபிரேய மொழியில் பவுல் என்ன சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்புடைய குணம், அப்ராப்ரியேட்னஸ். அந்த சூழ்நிலைக்கு எப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்கணும், அந்த சாந்த குணம். அங்கே சாந்த குணம் என்பது ஒரு ஜென்டில் நேச்சர். அது பிரியமானவர்களே சூடு ஸ்வரணம் இல்லாத ஒரு நேச்சர் என்றல்ல. தேவன் என்ன சூடு ஸ்வரணம் இல்லாதவரா? இல்லை பிரியமான். அவர் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கின, அவர் முகம் கற்பாறை அல்ல, அது அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த். ஓசனா என்றாலும் அவர் உருக மாட்டார், சிலுவையில் அறையும் என்றாலும் கரைய மாட்டார். யோ பாஸ்டர் ரொம்ப நல்லவர் நல்லவர்னாலும் உருக மாட்டார். பாஸ்டர் போல மோசமே இல்லைன்னொன்னே ஊழியத்தோட்டு துண்டக்கான துணியக்கானு ஓடவும் மாட்டார். அதுதான் சாந்த குணம். அங்கே மூல மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சூழ்நிலையும் ஏற்புடைய குணம் உள்ளவர். அந்த சூழ்நிலைக்கு எந்த குணம் ஏற்ற குணம் அந்த தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், தேவன் பட்சிக்கிற அக்கினி, தேவன் எரிச்சல் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர். அதான் தேவன். வெறும் அன்புள்ள தேவன் அல்ல, எரிச்சல் உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற தேவன். அதுவும் சாந்தத்தினுடைய ஒரு பகுதி தான். நம்ம சாந்தம் சாந்தம் என்பது உள்ளே பொறுமி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு மௌனியாக இருப்பது பேர் சாந்தம் அல்ல. அந்த நேரத்தில் ஆவியானவர் எப்படி உங்களை கிரியை செய்ய வைக்கிறாரோ அப்படி கிரியை செய்வது தான் சாந்தம். பிரியமானவர்களே அது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும். எங்கள் அப்பா ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு பிள்ளைகளுக்கு தெரியட்டும். எங்கள் அப்பா ஒரு லூசு எது கெடுத்தாலும் கோவப்படுவார் அப்படின்னு சொல்ல வேண்டாம். எங்கள் அப்பாவுக்கு சொரணே கிடையாது, என்ன சொன்னாலும் எங்கள் அப்பாவுக்கு புரியாது அப்படின்னு சொல்ல வேண்டாம். எங்கள் அப்பா கோவப்பட்டால் அந்த லெவல் சரியாக இருக்கும். ஏற்புடைய குணம் அது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் கொலீக்ஸுக்கு தெரியணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தெரியணும், சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தெரியணும், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே தேவன் சமீபமாக இருக்கிறங்க. தேவன் சமீபமாக இருக்கிறது கிறிஸ்துவனுடைய வருகை மாத்திரமல்ல, பிரியமான மிக ஆழமான பொருள் கடத்த பக்கத்தில் தான் இருக்கு. இயேசு சொல்லுவார், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபமாக இருக்கிற, எனக்கு நீதி செய்கிறவர் சமீபமாக இருக்கிற, தேவையில்லாமல் நான் கோவப்பட வேண்டும். அவர் நாம மகிமைக்காக அந்த தவறை திருத்துவதற்காக நான் கோவப்பட வேண்டும் என்றால் கோவப்பட்டு தான் ஆக வேண்டும். அந்த பையனை கண்டிக்க வேண்டும் என்றால் கண்டிக்கவே தான் வேண்டும். எந்த அளவு கடின சொல் சொன்னால் அவனுக்கு உரைக்குமோ அந்த அளவு நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய நோக்கம் அவனை திருத்த வேண்டும் என்பது. பிரியமானவர்களே அவனிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பது நான் பாதிக்கப்படுவதல்ல, நான் பாதிக்கப்படுவதல்ல. அவங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் நீதி செய்வார், அவர் நியாயம் செய்வார், அவர் உனக்கு உதவி செய்வார். நீ யார் வேலையும் கோவப்பட்டு அலட்டிலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு உதவி செய்ய வேண்டியது கர்த்தர். பிரியமல் ஐந்தாவது, லெட் யுவர் ரெக்வஸ்ட் பீ மேட் நோன் டு காட். உன் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுது. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சமாதானத்தின் தேவன் அல்ல, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் ஆட்கொள். எப்பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாது. அங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க என்பது டோன்ட் பி ஆங்ஷியஸ். அப்படி எதையோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எங்கே விசுவாசம் இருக்கோ அங்கே பயம் இராது, எங்கே பயம் இருக்குதோ அங்கே விசுவாசம் இல்லை.
உங்களுக்கு என்ன வேணும்னு கர்த்தருக்கு தெரியும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆகாயத்து பறவைகளை பட்சிக்கிற தேவனுக்கு, அவருடைய பிள்ளைகளை ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவனுக்கு, காக்கை குருவிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு வேணும் வேண்டாம் தெரியாதா? அதற்காக கவலைப்படாதீங்க. என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்க. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? தேவைகளை சந்திக்க மாட்டாரா? கவலைப்படாதீங்க. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இதுவரைக்கும் எங்களுக்கு நன்மை குறைபடவில்லை. ஊழியத்துக்கு வந்தால் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், ஊழியத்துக்கு வந்து இதுவரைக்கும் எனக்கு சாப்பாடு இல்லை என்று ஒரு நாள் இருந்ததில்லை. உடுத்த உடை இல்லை என்று இருந்ததில்லை. இருக்க இடம் இல்லை என்று இருந்ததில்லை. எப்படி ஆச்சரியமாக நடத்துகிறார்? இதுவரைக்கும் குறைவு இல்லை, நன்மை குறைபடவில்லை. அதனால் வாழ்க்கையில் நெருக்கம் வரவில்லையா என்றால் வந்திருக்கிறது. பிரியமலை, ஆரம்ப நாட்களிலே ஊழியத்துக்கு வந்த புதுசில் எப்சிமா கிறிஸ்டி தம்பிக்கு ஒரே ஒரு செட் யூனிஃபார்ம், இவங்களுக்கு ஒரு செட், அவங்களுக்கு ஒரு செட். சாயந்தரம் வந்த உடனே பாஸ்டர்மாவுடைய வேலை அந்த யூனிஃபார்மை துவைத்து போட வேண்டும். காலையில் எனக்கு வேலை அந்த யூனிஃபார்மை அயன் பண்ணி கொடுக்க வேண்டும். அன்றைக்கும் பிள்ளைகள் நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு போனார்களே ஒழிய பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு போகவில்லை. ஒரு செட்டு தான், அந்த செட்டை துவைச்சு துவைச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம். பிரியமானவர்களே, ஆனால் உடை இல்லாமல் போனதில்லை, உடை இல்லாமல் போனதில்லை. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு பேண்ட்ஸ், ஒரு ஜிப்பாக வச்சிருந்தேன். அது ரெண்டு காலுக்கு இடையில் அப்பப்போ கிழிஞ்சிடும். அது பாருங்கள், கர்த்தர் நமக்கு சோதனையை தரும்போது அதை தப்பிக்கொள்ளக்கூடிய வழியும் தர்றார். அப்போ இங்கே கேர்டேக்கரை வேலை பார்த்த ஒரு தம்பி, அவர் டெய்லர், டெய்லர் தம்பி வேலையை விட்டு இங்கே கேர்டேக்கராக இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அப்படி அப்போ தரையில் உட்காருவோம், ஒரு பக்கம் காலில் போட்டு அப்படி பத்திரமா அந்த பக்கம் காலில் திருப்புவேன், ட்ரு 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 அப்படின்னு சத்தம் கேட்கும், உக பேண்ட்ஸ் கழியுது. அப்புறம் ஜிப்பாவை இழுத்து இழுத்து விட்டுக்குவேன். திங்கக்கிழமை அவர் தைக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கிழியும், ஆனால் துணி இல்லாமல் இல்லை. நன்மை குறைபட விடலை. உலக பிரகாரமாக நீங்கள் உறவுகள்கிட்ட சொன்னால், அம்மாவுடைய உறவு, என்னுடைய உறவு, உலக பிரகாரமாக எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏன் எங்கள் பாஸ்டருக்கு அது தெரிய வந்திருக்குமானால் எங்கள் பாஸ்டர் கண்டிப்பாக எவ்வளவோ செய்திருப்பார். எங்களை அழைத்தது கர்த்தர், நாங்கள் மனுஷன்கிட்ட போய் நிற்க வேண்டாம். அவர் சின்ன வயிறாக்கி ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தினார். ஒன்றுக்கும் கவலைப்படலை, நெருக்கங்கள் வந்தது. நான் அடிக்கடி சொன்னது போல் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அங்கே ஒரு சின்ன பெட்டி கடை உண்டு, சின்ன மளிகை கடை. அதில் போய் தான் அங்கே பாஸ்டர்ம்மா 100 மில்லி எண்ணெய், மோர் மிளகா, ஊறுகாய், காக்கில் அரிசி அப்படின்னு வாங்கணும். அது ஒரு ஆச்சரியம் பாருங்க, சந்தோஷமாக இருந்தோம். ஒரு நாள் சொன்னாங்க, இதெல்லாம் வாங்குறப்பல்ல கொஞ்சம் ரேஷன் அரிசி வாங்கி வச்சுட்டா என்னப்பான்னாங்க. பெரிய விசுவாசம்லாம் இல்லை, நான் எப்போ வேடிக்கையாக பேசுகிறேன், அன்றைக்கும் வேடிக்கையாக சொன்னேன், என்றைக்கு நம்மளால் ரேஷன் அரிசி வாங்க முடியலையோ அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பிரியாணி அரிசி தருவாருமான்னு. பெரிய அவங்கள ஆட்டி தேற்றுவதற்காக சொல்லலை, பெரிய விசுவாசத்துலேயும் நான் சொல்லலை, சும்மா ஜாலியாக சொன்னேன். சொல்லி சரியாக 20 நிமிடத்துக்குள்ளாக சின்ன மூட்டை நல்ல பிரியாணி பொன்னி அரிசி ஆண்டவர் அனுப்பி தந்த. அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய மூட்டை, 75 கிலோ மூட்டை பொன்னி அரிசி எங்கள் வீட்டுக்கு வந்தது. அவ்வளோ அரிசியை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியலை. பொட்டலம் பொட்டலமாக பொட்டலம் பொட்டலமாக தெரியும். ஏழை வீடுகளுக்கு கொடுத்து விட்டோம். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது 85, ஒருவேளை ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் நடந்திருக்கலாம், பிரியமலை இன்று வரைக்கும் அரிசி குறையலை. நம்முடைய சபையில் வார வாரம் 200க்கு அதிகமான பேர் சந்தோஷமாக சாப்பிடுகிறோம். மாதம் ஒரு முறை 100க்கு அதிகமான தேவ ஊழியர்கள் இங்கே வந்து சாப்பிடுகிறார்கள். மாதம் ஒரு முறை ஊழியத்தில் உள்ள ப்ரேயர் ஃபெலோஷிப் அன்றைக்கு நல்ல ஒரு விருந்து வைக்கிறோம். தேவ நன்மை குறைபட விடவே இல்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாது, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க.
ஜீரோவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஜீரோவை பார்த்திருக்கிறேன், ஜீரோவை பார்த்திருக்கிறேன். ஊழியத்தில் ஆண்டவர் கைவிட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா, என் தேவன் பெரியவர். அதனால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் தேவையில் எல்லாவற்றையும் கத்தடத்தில் சொல்லுங்கள். மனுஷத்தை போய் அழாதீங்க, அம்மாட்ட அப்பாட்ட பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அவங்ககிட்டலாம் போய் அழாதீங்க. உங்கள் குடும்ப காரியங்களெல்லாம் போய் வெளியே பேசிக்கிட்டு இருக்காதிங்க. அவங்க உங்களுக்கு ஆறுதல் செய்வாங்க, தேர்தல் செய்வாங்கலாம் அலையாதீங்க. ஒருவேளை தேவனால் நடத்தப்பட்டு தேவனுடைய ஊழியத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லுவது ஜபத்துக்காக, ஆறுதலுக்காக, புத்தி சொல்வதற்காக இருக்கலாம். பிரியமான வெளியே பேசி தெரியாதீங்கள். மனுஷர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார்கள் என்று நினைக்காதீங்க. பிரியமான எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆட்கொள்ளும். ஆறாவது எட்டாம் வசனம், கடைசியாக சகோதரரே. கடைசியாக சொன்னால் லாஸ்ட் இல்லை, லாஸ்ட் சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் மேலே, எல்லாத்துக்கும் மேலே. சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. இதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நேரம் இல்லை. ஒரே ஒரு வேர்டில் சொல்கிறேன். இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் சார்ந்த ஒரு வேத பகுதி. நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதான் நீங்கள் மாறிடுவீங்க. நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதான் மாறிடுவீங்க. எது இல்லை இல்லை என்று நினைக்கிறீங்களோ அது இல்லாமல் போடும். உங்கள் தாட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டம்ளர் எடுத்து பார்ப்போம், பாதி எம்டியாக இருக்கு. ஐயோ பாதி எம்டியாக இருக்கே, ஐயோ பாதி எம்டியாக இருக்கே, ஐயோ பாதி எம்டியாக இருக்கே அப்படின்னு வேதனை. இன்னும் பாதி டம்ளரில் தண்ணி இருக்குது, இன்னும் பாதி டம்ளரில் தண்ணி இருக்குது, பாதி ஃபுல்லாக இருக்குது, பாதிக்கு மேலேயே தெரியுதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. யதார்த்தம் ஒன்று தான். கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. தாவீது கோலியாத்தை பார்த்து தைரியமாக எதிர்த்து ஓடினான். கோலியாத்தை பார்த்து விலகி ஓடினார்கள். தாவீது கோலியாத்தை பார்த்து எதிர்த்து ஓடினான். உங்கள் பார்வை எப்படி இருக்கு? உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஐயோ எனக்கு இப்படி வாசிச்சிருக்கேன், ஐயோ எனக்கு இப்படி கிடச்சிருக்கேன், எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. இதோட என்ன பெருசாக கிடச்சிட போகுது? இது கிடச்சதே பெருசு. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம், அவங்களுக்கு கிடைச்சதில் திருப்தியே கிடையாது. கிடைத்த மனைவியில் திருப்தி கிடையாது, கிடைத்த புருஷனில் திருப்தி கிடையாது, கிடைத்த பிள்ளைகளில் திருப்தி கிடையாது, கர்த்தர் கொடுத்துருக்கிற பெற்றோரில் திருப்தி கிடையாது, கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையில் திருப்தி கிடையாது, கர்த்தர் கொடுத்துருக்கிற ஊழியர்களில் திருப்தி கிடையாது, கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையில் திருப்தி கிடையாது. காரணம், உனக்கு திருப்தியாக இருக்க தெரியலை, உனக்கு திருப்தியாக இருக்க தெரியலை. இது உன்னுடைய உளவியலை சார்ந்தது. அது கணவனுடைய பிரச்சனையோ, மனைவியுடைய பிரச்சனையோ, சபையுடைய பிரச்சனையோ இல்லை. டாக்டர் ரவி சக்கரியாஸ் ஒரு கதை வேடிக்கையாக ஆனால் ஒரு விவரமாக சொல்லுவார். ஒரு கப்பற்சேதம் ஆனது, அதில் ஒருத்தன் ஒரு ஆள் இல்லாத தீவில் போய் ஒதுங்குகிறான், ஆள் இல்லாத தீவில் போய் ஒதுங்குகிறான். அப்போ அந்த வழியாக ஒரு கப்பல் போனாலோ, அந்த வழியாக ஒரு ஏரோப்ளைன் பறந்தாலோ, தான் ஷர்ட்டை எடுத்து அவன் வேவ் பண்ணுறான், அடை சிக்னல் காட்டுறான், ஆனால் யாரும் கண்டுக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் அந்த தீவில் அவன் வாழ்கிறான், வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் தாழ்வாக ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறது. இவன் அந்த சிக்னல் காட்டும்போது அந்த ஹெலிகாப்டருடைய பைலட் பார்த்துட்டான். ரொம்ப கவனமாக அந்த தீவில் வந்து அவன் அந்த ஹெலிகாப்டரை இறக்குறான். அவனும் இதே பாஷை தெரிந்தவன். இவனோடு பேச ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி கப்பர் ஆயிடுச்சின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே அவன் அங்கே ஒரு குடிசெல்லாம் போட்டிருக்கிறான். அந்த குடிசைக்கு அவன் அவனை கூப்பிட்டு போகிறான், குடிசைக்கு கூப்பிட்டு போகிறான். குடிசைக்கு கூப்பிட்டு போயிட்டு இதை அவன் செய்திருக்கிற ஆகாரம், அந்த கிடைக்கிற ஒரு நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவன் கொடுக்குறான். கொடுத்துட்டு போனால் அங்கே இன்னொரு குடிசை இருக்குது, அந்த குடிசையை கூப்பிட்டு போகிறேன். இது என்ன குடிசைன்னு கேட்டால், இதான் நான் போகிற சர்ச்சின்னு. நான் அங்கேயும் அவன் ஒரு சர்ச்சும் போட்டான், ஆண்டவர் கும்பிட்றது. தனக்கு ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, சர்ச்சு. ஆளே இல்லாத இடத்துல இவன் கும்பிட்றதுக்கு ஒரு இடம் கட்டி வச்சிருக்கான், நல்ல மனுஷன். அவரை அப்படி சுற்றி பார்த்தா இன்னொரு குடிசை இருந்திருக்கு. என்னடா ஆளே இல்லை, இது என்னடா குடிசை அப்படின்னு அவன் சொன்னால், இது நான் முந்தி போயிட்டு இருந்த சர்ச்சின்னு, இது நான் முந்தி போய்கிட்டு இருந்த சர்ச்சின்னு. இதேமாரில் நிறைய பேருக்கு அவங்க கணவன் மேலே திருப்தியே கிடையாது. ஊரில் உள்ள எல்லார் மேலேயும் திருப்தி இருக்கும். அவனை மாதிரி எனக்கு ஒரு புருஷன் கிடைக்கல. அம்மா மகா சண்டை போடுவாங்க. எங்கே அப்படி மகா போய் வேதனையோடு சொல்லுவாள், இப்படிலாம் எங்கள் வீட்டுக்கார என்ன பெருசாக பண்ணுற, உங்கள் அப்பன் பண்ணதோடையா, உங்கள் அப்பன்ற நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. இப்போ இந்த அம்மாவுக்கு தாம் புருஷனோட மருமகன் பெற்றாரு, எங்கே போய் இதை சொல்ல, உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கல, உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கல. ஒரு நாள் அப்படி தாங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு
ரொம்ப வேதனையோட சொன்னான். ரெண்டு பேரும் இங்கிலீஷில் வேற பேசுகிறாங்க. உன்ன மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலன்னா அந்த ஆள் நெத்தி அடி அடித்த மாதிரி சொன்னார், நீ என்ன மாதிரி இல்லைன்னு. அவன் அப்படியே தலை கிளப்பான், உன்ன மாதிரி உன்ன கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மனைவி கிடைக்கலன்னா நீ என்ன மாதிரி இல்லைடா, நீ அப்படி சொல்லிப்பாரு, அதுக்கு வாழை சுருட்டிட்டு போயிடும். நிறைய பேர் பிள்ளைங்க தான் பிள்ளை சரி கிடையாது, மற்ற பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை மாதிரி இல்லை, இந்த பிள்ளை மாதிரி இல்லை. திருப்தி இல்லாத ஜனங்கள், தங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளில் திருப்தி கிடையாது, தங்களுக்கு இருக்கிற மனைவியில் திருப்தி கிடையாது. பெரியவங்க நல்லதே சிந்திங்க, உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எது புண்ணியம், எது புகழ், எது உண்மை, எது இதை எனக்கு அடுத்து இதை கொடுத்துருக்காரு. ஆட்டுக்கு இப்படி வாழை வச்சார், மாட்டுக்கு இப்படி வாழை வச்சார், கழுதைக்கு அப்படி வாழை வச்சார். கழுதைக்கு வாழ் கூட இருந்தாலும் கழுதை கழுதை தான், ஆட்டுக்கு வாழ் குறையா இருந்தாலும் ஆடு ஆடு தான். ஆனால் வாழை வச்சுலாம் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மெஷர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஆண்டர் யார் யாருக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுருப்பார், சந்தோஷமாக இருங்க. அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கடைசியாக பிரியமானவர்களே, 4:9, நீங்கள் என்னிடத்தில் கற்றதும் அடைந்ததும் கேட்டதும் கண்டதும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்ல ஊழியக்காரங்களை கொடுத்துருப்பார். பவுலுக்கு இணையாக என்னை இணைத்து சொல்ல விரும்பல், கண்டிப்பாக முடியவே முடியாது. ஆனால் நீங்கள் என்னிடத்திலே கற்றது சில காரியங்கள் இருக்கும், பாஸ்டர் மடத்திலே கற்றது சில காரியங்கள் இருக்கும், நீங்கள் கற்றது சொல்லி கொடுத்துருப்போம். எப்படி செய்யுங்க, எப்படி செய்யாதீங்க, நாங்கள் இப்படி செய்கிறோம் சொல்லி கொடுத்துருப்போம். கற்றது எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கு, எவ்வளவோ சொல்லிக் கொடுக்குறோம், நேரத்துக்கு வாங்க ஒரு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் கற்றது மாத்திரமல்ல, எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது உபதேசங்கள், வாழ்க்கை முறை, கணவன் மனைவி பிள்ளையோட எத்தனையோ காரியங்கள், எங்களுடைய ஃபெயிலியர்ஸ், எங்களுடைய சக்ஸஸ். நாங்கள் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் என்று சொல்லலை. எங்களிடத்தில் கற்றதும் அடைந்ததும் கேட்டதும் கேட்டிருக்கிறவைகள், நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க, எங்களை பற்றி மற்றவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, கண்டதும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எவைகளோ அவைகளை நீங்களும் செய்யுங்கள். எவைகளோ அவைகளை நீங்களும் செய்யுங்கள். நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், நான் இப்படிலாம் செஞ்சேன், நான் இப்படி எங்கள் பாஸ்டர் கீழ்ப்படிஞ்சேன். நான் சொல்கிறேன், எங்கள் பாஸ்டர் சொன்னார், நான் எம்எஸ்சி படிக்க அப்ளிகேஷன் அனுப்பி கொண்டு ஜெபம் பண்ண கொடுத்தேன், இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ பாவத்தை விட்டால் போதும், அது பாரமான எல்லாவற்றையும் விடணும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார். நான் ஒன்றும் எம்எஸ்சி படிக்கலை, எல்லாருக்கும் அப்படி சொல்லிவிடணும், எனக்கு அப்படி சொன்னார், நான் துறப்பட்டேன், எங்கள் பாஸ்டருக்கு எப்படி கீழ்ப்படினேன், என்ன காரியத்தை கீழ்ப்படினேன் சொல்லி நிறைய சொல்லி. பிரியமானவர்கள், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, எங்கள் திருமணம் எப்படி நடந்தது என்று சொல்லியிருக்கிறேன், திருமணத்துக்கு நாங்கள் எப்படி ஒத்துக்கொண்டோம், எப்படி எங்கள் திருமணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்கேன், எப்படி தேவ சித்தம் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் கண்டதும் கேட்டதும் அடைந்ததும் இவைகளெல்லாம் செய்யுங்க, இல்லைன்னா என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாலிப பிள்ளைகளுக்காக பல முறை சொன்னால் தான் திரும்ப சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே சபையில் இருந்தோம், இதை விட அந்த அப்ஸ்டர்ஸ் சின்ன அப்ஸ்டர்ஸ், ஒரு 300-400 பேர் மேலே உட்கார்ல நெருக்கமாக உட்கார்ந்தா, கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதான் நாங்கள் இருந்த காலத்தில் இருந்த சபையினுடைய அளவு. அந்த சபையில் தான் ரெண்டு பேர் இருந்தோம், ரெண்டு பேரும் சண்டே ஸ்கூல் எடுத்தேன், அவங்க ரெகுலர் டீச்சர், நான் ஸ்பெஷல் டீச்சர், ஒவ்வொரு வாரமும் ஒரு ஹோலி வார் அப்படின்னு ஒரு கதை எடுப்பேன், ரெண்டு பேரும் ஒரே சண்டே ஸ்கூலில் இருந்தோம், ரெண்டு பேரும் ஒன்றா விபிஎஸ் எடுத்துருக்குறோம், அவங்க அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு, தேவ சமூகத்தில் நின்று சொல்லிடும், அவங்க எனக்கு தெரியாது, அவங்க எனக்கு தெரியாது, அப்படி தான் இருந்தோம். இன்றைக்கு இருக்கிற ஒன்று ஒன்றும் பண்ணுறதை பார்த்தா பிரியமானவர்களே, அது பார்க்க சிலதெல்லாம் காக்கா குஞ்சு மாதிரியே இருக்குதுங்க. காக்கா குஞ்சாக இருக்கனால தவறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லலைண்ணா, ஆனால் அதுக பண்ணுற சேட்டைகள், ஐயோ நாங்கள் எப்படி இருந்தோம்னே புரியலை, கிருபை தான் சொல்லணும்.
அப்போ நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறோம். உங்களுக்கு மாதிரியாக இருக்கவங்களே நோக்குங்க, நீங்கள் வேறு மாதிரியாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு மாதிரியாக இருக்கவங்கள நோக்கி, இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு இல்லையா? பிபிஎஸ் நடத்த பயமாக இருக்குது. பிபிஎஸ் நடத்தினாலே மேட்சிங் ஆரம்பிச்சிருமா, அப்புறம் மேட்சிக்கு பின்னால் ஹேச்சிங் வந்துடுமா, என்ன பயமாக இருக்குது? உண்மையை சொல்கிறேன், மனந்திறந்து சொல்கிறேன். அப்புறம் டிஸ்பேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. மேட்சிங் ஹேச்சிங் முடிஞ்ச பிறகு டிஸ்பேட்ச். நாங்களும் தான் பிபிஎஸ் எடுத்திருக்கோம். பிரியமல்ல, நீங்கள் கண்டதும் கேட்டதும் பெற்றுக்கொண்டதும் அப்படி செய்யுங்க. என்னை தாழ்த்தி சொல்கிறேன், எங்களிடத்தில் கண்டது கேட்டது மாத்திரமல்ல, பவுலுடைய வாழ்க்கையில் கண்டதும் கேட்டதுமானது. பவுலுடைய வாழ்க்கையில் கண்டதும் கேட்டது மாத்திரமல்ல, இயேசுடைய வாழ்க்கையில் கண்டதும் கேட்டது. இல்லைன்னா கிறிஸ்தவங்களை இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. சில அதில் உங்களுக்கு விசேஷித்த கிருபை தான் பவுல் சொல்கிறார். அதை வாஸ்து முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 1:7 என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலும் உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு பிரியமானவர், எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறவர். நீங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் தான் எங்கள் கிரீடம், நீங்கள் எங்கள் பிரியமானவர்கள். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடியால் எங்களைப் போல அல்ல அல்ல இதை எழுதின பவுலைப் போல, இன்னும் சொல்லுகிறேன், அவர் பின்பற்றின இயேசுவை போல நீங்கள் செய்ய ஆரம்பியுங்க. அப்பொழுது தேவ சமாதானத்தின் தேவன், நீங்கள் தேவ சமாதானத்தை பற்றி நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, 1 காலை கத்தவங்களோடு கூட பேசுகிறார். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் குடும்பத்தில் இருப்பார், உங்கள் கையின் பிரயாசத்தில் இருப்பார், உங்கள் ஊழியத்தில் இருப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.